அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தினி. 100 வயதை கடந்து கூட ஜப்பான் மக்கள் உயிர் வாழ்றாங்க. நம்ம நாட்டு கலாச்சாரத்தை ஜப்பானிய மக்கள் கடைபிடித்து 100 வயசு வரைக்கும் உயிரோடு நோய் நொடி இல்லாமல் இருக்கிறாங்க. ஆனால் நாம் மட்டும் ஏன் இப்படி இருக்கிறோம் அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இதை பற்றி இன்பா அப்படிங்கிற ஒருத்தர் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய தகவலை சொல்லியிருக்காரு. ஜப்பானியர்கள் சராசரியாக 85 வயது வரைக்கும் ஆரோக்கியமாக வாழ்றாங்களாம். ஆனா இந்தியர்களால 72 வயது வரைக்கும் தான் சராசரியா வாழ முடியுது. அதிலும் கடைசியா 4 ஆண்டுகளுக்கு மாத்திரை மருந்துகளை மட்டுமே உட்கொண்டு வாழ வேண்டிய ஒரு சூழல். ஜப்பான்ல 100 வயது தொட்டவங்களும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதிலும் சூப்பர் செஞ்சுரி அப்படின்னு சொல்லக்கூடிய 110 வயசு வரைக்கும் இன்னுமே ஆரோக்கியமா தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்களாம். ஜப்பானிய மக்கள் எந்த ரகசியத்தை பின்பற்றி 100 ஆண்டுகளையும் தாண்டி ஆரோக்கியமா வாழ்றாங்க அப்படிங்கறத நாமளும் தெரிஞ்சுக்கலாம். ஜப்பான் மக்கள் பின்பற்றக்கூடிய முதல் ரகசியம் என்ன அப்படின்னா அவங்களுடைய சாப்பாட்டு முறைகள் தான். புளித்த சாப்பாட்டுக்கு அவங்க அதிகமா முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. உதாரணத்துக்கு பழைய சோறு, கேப்பங்கூழ், கம்மங்கூழ் இதையெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க உட்கொள்றாங்க. இதனை தொடர்ந்து அவங்க வேக வைத்ததை அதிகமா விரும்பி சாப்பிட்றாங்களாம். உதாரணத்துக்கு சீனி கிழங்கு மாதிரி பொரித்த உணவுகளை விரும்பி அந்த அளவுக்கு உண்ண மாட்டாங்களாம். அதற்கு பதிலாக தீயல் சுட்டு சாப்பிட்றத தான் அவங்க அதிகமாக விரும்புகிறாங்க. ஜப்பானியர்கள் கூடுமான வரைக்கும் எங்கே போகிறதா இருந்தாலும் நடந்து போகிறதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. தேவைப்பட்டால் சைக்கிளில் போவாங்களாம். அதை விட தூரமான இடங்களுக்கு போகணும் அப்படின்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை தான் வந்து அவங்க பயன்படுத்துகிறாங்க. ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறதாகட்டும், ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறதா இருந்தால் கூட ஜப்பானியர்கள் நடந்து போகிறாங்க, இல்லைனா சைக்கிளில் தான் போகிறாங்க. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், ஒரு பால் பாக்கெட் வாங்குறதுனா கூட பைக் எடுத்துக்கிட்டு தான் போகிறோம். இதனால் நம்மளோட காசும் வீணாகுது, நமது உடலுக்கும் அவ்வளவு ஆரோக்கியம் கிடையாது. இப்போ ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த விடுமுறை நாட்கள் அப்படின்னாவே நாம என்ன செய்வோம், காலையில ஒரு 10 மணி வரைக்கும் தூங்கி எழுந்துட்டு செல்போனை பார்த்துக்கிட்டே டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிட்டுட்டு மறுபடியும் தூங்கிடுவோம். ஆனா ஜப்பானியர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா விடுமுறை நாட்கள்ல தொலைதூரங்களுக்கு போயிட்டு முடிக்க வேண்டிய வேலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து செய்யறாங்க. அடுத்ததான் நீச்சல் அடிப்பாங்களாம். இப்படி உடல் ஆரோக்கியத்துக்காகவே விரும்பி விரும்பி ஒவ்வொரு செயலையும் செய்யறாங்க. அடுத்ததா ஜப்பானியர்களுக்கு ஓய்வு அப்படிங்கிறதே கிடையாது. 60 வயசுல ஓய்வு பெற்றாலும் கூட வீட்டுல சும்மா இருக்க மாட்டாங்க. பக்கத்து வீட்டு பிள்ளைகளை பள்ளிக்கு கொண்டுட்டு போய் விடுறது, அந்த ஏரியாவை சுத்தமா வச்சுக்கிறது அப்படின்னு இந்த மாதிரி பல செயல்களிலும் அவங்க வந்து ஈடுபடுறாங்க. இல்லை அப்படின்னா கடைசி வரைக்கும் ஏதாவது ஒரு பிஸ்னஸை பண்ணிக்கிட்டே 100 வயசு வரைக்கும் இருப்பாங்களாம். ஜப்பானியர்கள் எப்போ சாப்பிட்டாலும் அவங்களுடைய வயிறு 80% நிறையிற அளவுக்கு மட்டும்தான் சாப்பிடுவாங்களாம். மீதி 20% கேப் தான் இருக்குமா. இந்த விஷயம் எல்லாமே நம்ம முன்னோர்கள் பின்பற்றிய ஒன்று தான். ஆனால் நாம் அதை பின்பற்றுவதே கிடையாது. ஆனால் ஜப்பான் நாட்டுக்காரங்க பின்பற்றுறாங்க. இதனால தான் கடைசி காலத்தில் மாத்திரை மருந்துகளோடவே நாம வாழ வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் அவர் தெரிவிச்சிருக்காரு. இந்த மாதிரி உணவு கட்டுப்பாடு, சோம்பேறித்தனத்தை தவிர்க்கிறது, உடல் உழைப்பு போன்றவை இருந்துச்சு அப்படின்னாவே கண்டிப்பாக நாமும் 100 வயசு வரைக்கும் வாழலாம்.